திராவிட மாடல் அப்படின்னா ஆளுநர் வந்து காலாவதியாகி விட்டது அப்படின்ற பாயிண்ட் இப்போ சுரேஷ்கண்ணன் சொல்கிறது அது என்ன திமுக அரசோட திராவிட மாடல் எங்களுக்கும் பங்கு இருக்குது எங்களோட நீட்சி தான் நீங்கள் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது அப்படி என்ன புதுசாக அதிமுக செய்யாததை இவங்க செஞ்சுட்டு திமுக அரசின் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதாவது அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆளுநர் முதல்ல வந்து இந்த அரசியல் பேச்சு அப்படின்றதே வந்து ஒரு கண்டனத்திற்குரியது ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு அரசாங்கத்தின் ஒரு தலைவராக இருப்பவர் அவர் வந்து வெளியில் போயிட்டு இது மாதிரி வந்து திராவிட ஏதாவது ஒரு மாநிலத்தின் எங்கே அவர் வந்து ஆளுநராக இருக்கிறாரோ அந்த மாநிலத்தை பற்றி அங்கு ஆளும் கட்சியை பற்றி அந்த அரசாங்கத்தை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறார் என்றால் அவர் வந்து அவர் மீதே வந்து சேரெடுத்து எடுத்து அடிச்சுக்கிறார் அப்படின்றது தான் வந்து பார்க்க முடியும் அண்ட் இன்னொரு இது வந்து இது மாதிரி இது இதை போன்ற அரசியல் பேச்சுகள் அவர் பேச வேண்டும் என்றால் அவர் வந்து முதல்ல ஆளுநர் பதவியை விட்டுட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன வேணாலும் பேசப்போம் ஆனால் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்து கொண்டு இதை போன்ற ஒரு அரசியல் செய்வது அப்படின்றது வந்து பாஜக தொடர்ந்து எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் பாஜக அல்லாத அரசாங்கங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து மாதிரி ஆளுநர் அவருக்கு தெரியல இல்லை அவர் வேறொரு சித்தாந்தத்தில் இருந்து பேசுகிறார்ன்றது ஒரு பார்வை இப்போ சுரேஷ்கண்ணன் அவர்கள் சொல்றது நீங்கள் என்ன திராவிட மாடல் மக்களுக்கும் புரிய போட்டு கொழப்புறீங்கன்றாங்க இல்லை அதாவது நீங்கள் திராவிட மாடல் வந்து ஏதோ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இந்த திராவிட மாடலை கண்டுபிடிச்சது அப்படின்றது வந்து அந்த அந்த துணியில் வந்து அவர் பேசினார் இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தே தொடர்ந்து வந்து ஒரு தென்னிந்தியர்களுக்கு என்று அந்த ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது அந்த அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய நீட்சியாகத்தான் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் பிறகு அவர் சொல்கிறபடி வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலும் ஓரளவுக்கு ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலும் கூட செயல்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள் இவர்கள் ஆட்சியில் இவர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து இந்த சிஏ ஆக இருக்கட்டும் பில்ஸ் ஆக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களுக்கும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்த பாராளுமன்றத்தில் வாக்களித்தார்கள் அப்படின்றது நம்மளே பார்த்துருக்கோம் அது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அச்சத்தையும் ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தியது அதில் வந்து அந்த ஃபார்ம் பில்ஸ்ன்றது வந்து ஒரு வருஷம் பல பேர் இறந்ததுக்கு பிறகு திரும்ப பெற்றுக்கொண்டவர்கள் அந்த டைமில் வந்து அதிமுகவில் இருந்தவர்கள் யாருமே வந்து இதை எதிர்த்து எதுவுமே பேசவில்லை அதுக்கு ஆதரவாக தான் பேசினாங்க திராவிட மா மாடல் அப்படின்றது நாங்கள் பேசுறது வந்து இங்கே தமிழர்களுக்கு குறிப்பாக நமது மாநிலத்தில் இருக்கும் அனைவருக்கும் உகந்த திட்டங்கள் உகந்த சட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நாங்கள் வந்து எடுத்து செல்கிறோம் அதாவது நீங்க வந்து அண்ணா அவர்களின் காலத்திலிருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது வந்து தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெயர் கொண்டு வந்தது அப்படின்றது வந்து அண்ணா காலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு வந்து பெண்களுக்கான அந்த உரிமைகள் பெண்களுக்கான அந்த அந்த சொத்துரிமை இதுக்கு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவிற்கு இருந்தபொழுது பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு இடம் இருக்கிறது என்று அந்த பெண்களுக்கான அந்த உரிமைகள் அப்படின்றது கொண்டு வந்ததாகட்டும் இடஒதுக்கீடு அதாவது இடஒதுக்கீடு வந்து அதிமுகவும் அதில் பங்கேற்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பங்கேற்கிறது இதில் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்றதுக்கு அந்த உள்ளதுக்கீடு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து செய்தது அப்படின்றதெல்லாம் வந்து கலைஞர்கள் ஒரு விஷயம் ரெண்டா பார்க்கலாம் அதிமுகவுக்கும் இதுல பெரும்பங்கு இருக்கின்ற மேஜர் ஷேர் வந்து அதிமுகவுக்கு அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இப்ப நீங்க சொல்றதுலாம் எங்களோட நீட்சி தான் அப்படின்ற இதுல திமுக மட்டும் பெருசா கிரெடிட் நாங்க நான் அதை தான் நான் வந்து சொன்ன நான் இப்ப எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நாங்க அப்பா அதாவது அவர்கள் இருக்கும் பொழுது கூட நமக்கு தெரியவில்லை அதாவது இவர்கள் இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தான் பார்த்தோமே தவிர நாங்கள் என்றைக்குமே எதிரி கட்சி அப்படின்றது பார்த்ததே கிடையாது அதிமுக என்பது ஒரு சில கொள்கைகள் எங்களுக்குள் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றது ஆனால் இன்னைக்கு கவர்னர் வந்து திராவிடம் என்பது காலாவதியான ஒரு ஒரு பேச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த அதிமுக யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க ஊடகத்தில் மட்டும் வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்போ கவர்னருக்கு அதை சொல்லுங்க இதை ஏன் நீங்க பேசுறீங்க திராவிடம் என்பது நாங்களும் திராவிடம் தான் அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் தான் திராவிடம் என்பது காலாவதி ஆகிவிட்டது என்றால் எங்கள் கட்சியையும் தான் சேர்த்து நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் நீங்கள் கூட்டணி கட்சி தானே அவங்க கிட்ட சொல்லுங்க இது மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு கண்டனம் இப்போ நீங்கள் வந்து கவர்னர் என்பவர் பன்வாரிலால் புரோ புரோஹித் இருந்தப்போ அவர் வந்து ஒரு கவர்னர் அதாவது அவருடைய பணியை விட்டு நான் வந்து போய் ஆய்வு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்த பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வந்து அங்கு போய் ஆர்ப்பாட்டம் செய்து அதை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியது சுரேஷ்கண்ணன் சார் இப்போ திராவிடம் அது எங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னுலாம் சொல்றீங்க இப்போ திரு ஆர்என் ரவி அவர்கள் ஆளுநராக வந்த பிறகு எத்தனையோ முறை திராவிட சித்தாந்தத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஏ சட்டமன்றத்திலேயே திராவிடம்ன்ற சொல்லையே நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு பெரிய பாத்தி எங்களுக்கு இருக்குன்றவங்க நீங்க என்ன எதிர்வினையாற்றுறீங்க ஏதாவது ஒரு அறிக்கை இப்படி ஆளுநர் பேசுவது தவறு இது அதிமுக ஏற்றுக்கொள்ளாது கண்டனம்ன்றது கூட தோழமையில் இருக்கிறப்ப பெரிய வார்த்தையாக கூட இருக்கலாம் எங்க நாங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு இடம் இருக்கா ஒரு இன்சிடென்ட் அதாவது ஆளுநர் பதவியேற்ற ஏற்ற பிறகு வழக்கமாக திமுக என்ன பண்ணுன்னா ஆளுநர் எதிர்ப்பு என்று ஒரு அரசியல் பண்ணுவாங்க அந்த அரசியலுக்கு அதிமுகவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீங்க அப்ப அதிமுகவோட கலந்தாலோசனை செய்து இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்கு